அனைவருக்கும் வணக்கம். விருட்ச வழிபாடுங்கிறது இந்துக்களுக்கு முக்கியமானதாகும். அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியின் சுரூபமாக கருதுகிற துளசி செடியை இந்துக்கள் அனைவரும் அவங்கவுங்க வீட்டில் வளர்த்து வணங்குறத முக்கியமான பாக்கியமாக கருதுகிறாங்க. அதுக்காக நர்சரியில் செடி வாங்கிட்டு வந்து வளர்க்கும் பொழுது பல நாட்கள் வெளியூர் போகிறதாலேயோ அல்லது பல காரணங்களால் செடிகள் காஞ்சி பட்டு போயிடுது. அப்போ மறுபடி வளர்க்குறதுக்கு சிரமப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வீட்லேயே வளர்க்கக்கூடிய செடிகள்லேருந்து விதைகளை வந்து எப்படி சேகரம் செஞ்சு புது செடிகள் உற்பத்தி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல துளசி வந்து எப்படி உருவாச்சு, எப்படி வந்தது அப்படின்னு அதனோட வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சி அதிலிருந்து அமிர்தம் பெறத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அமிர்தம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி பார்க்கடல்லேருந்து கற்பகத்தரு, காமதேனு, சந்திரன், ஐராவதம், மகாலட்சுமி இவங்கெல்லாம் உருவாகி வெளியில் வர்றாங்க. இதை பார்த்த மகாவிஷ்ணுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகி அந்த கண்ணீர் திவலை அமிர்த கலசத்தில் விழுது. அந்த திவலையின் உருவமாக பச்சை நிறத்துடன் ஸ்ரீ துளசி மகாதேவி தோன்றாங்க. துளசி, லட்சுமி, கௌதுஸ்வம் ஆகிய மூன்றும் மட்டும் மகாவிஷ்ணு தன்னிட்ட வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் தேவர்களுக்கு கொடுத்துட்றாரு. துளசியோட அடியான தலத்தில் வந்து 33 கோடி தேவர்கள் அடிப்பகுதியில் இருக்காங்க. 12 சூரியர், 8 வசுக்கள், அஸ்வினி தேவர் இருவோர் இவங்க எல்லாருமே துளசி செடியோட அடிப்பகுதியில் இருக்கிறாங்க. துளசி இலையோட நுனியில் வந்து பிரம்மன், நடுவில் மாயோன் மற்றும் லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி, காயத்ரி இவங்க எல்லாருமே துளசி இலையில தான் வசிக்கிறாங்க. தேவி பாகவத புராணத்தில் துளசி செல்வத்தின் அதிபதியாகவும் மகாவிஷ்ணுவின் துணைவியாகவும் வர்ணிக்கிறாங்க. விஷ்ணுவின் துணைவியர்கள் லட்சுமி, சரஸ்வதி, கங்கை. ஒரு முறை விஷ்ணுவோடு கங்கை உல்லாசமாக இருப்பதை பார்த்து பொறாம கொண்ட சரஸ்வதி கங்கையை தரையில் இழுக்கிறாங்க. அப்போது லட்சுமி கங்கையை காப்பாற்ற ஓடுறாங்க. இதனால் சீற்றமடைந்த சரஸ்வதி லட்சுமி பூமியில் செடியாக பிறக்கணும் அப்படின்னு சாபம் விடுறாங்க. மேலும் கங்கா ஆனது கங்கா நதியாகவும் சரஸ்வதி ஆனது சரஸ்வதி நதியாகவும் பிறக்க ஒருவருக்கொருவர் வந்து சாபம் விட்டுக்கிறாங்க. சரஸ்வதியின் சாபத்தினால் லட்சுமி துளசியாக பூமியில் பிறக்க விஷ்ணு அவளை சமாதானம் செய்து பூ உலகில் செடியாக அவதரித்தாலும் என்னுடனும் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் செய்கிறாங்க. அதனால தான் எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் துளசி தீர்த்தமும் துளசி வழிபாடும் மிகவும் முக்கியமாக இருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த துளசியை நல்ல வடிகால் வசதியுள்ள மண் கலந்து, மண் எரு கலவை கலந்து தொட்டிகளில் நிரப்பி வளர்க்கணும். அதிக மழையில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. தண்ணி தேங்கி இருந்தால் அழுகி போயிடும். சிறிய செடிகளாக இருக்கும் பொழுது வரக்கூடிய பூ மொட்டுக்களை வந்து கிள்ளி விடுறதால செடிகள் வந்து நல்லா அடர்த்தியாக தொட்டியில் வளரும். வீட்டில் துளசி செடியை வளர்க்கும் பொழுது எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை எண்ணங்களும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வாஸ்து சாஸ்திரப்படி துளசி செடியை கிழக்கு திசையில் வைப்பது உகந்ததாகும். நீ வாடகை வீட்டில் இருந்தாலோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலோ அது சாத்தியமில்லை அப்படின்னாக்க பால்கனியில் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இல்லை ஜன்னல் பக்கத்துலேயோ வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைக்கலாம். வடக்கு திசை வாஸ்துல வந்து தண்ணீரோடு தொடர்புடையது. இந்த திசையில் துளசி செடியை வைக்கிறதால நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி சாதகமான சூழலை உருவாக்கும். துளசி செடியை தேர்ந்தெடுத்து நம்ம வைக்கிற இடத்துல போதுமான அளவுக்கு சூரிய ஒளி இருக்கிறது ரொம்ப அவசியம். கூடுதலாக அதில் துடப்பம், காலணி, குப்பை தொட்டி இதெல்லாம் பொருள்லாம் செடிக்கு அருகில் வைக்கிறத தவிர்க்கணும். இதேபோல் துளசி செடிக்கு அருகில் கத்தாழை போன்ற முள் உள்ள செடிகளை வளர்க்குறத தவிர்க்கணும். காஞ்சி போச்சுன்னா துளசி செடிகளை உடனடியாக அப்புறப்படுத்தணும். அதே மாதிரி துளசி செடியை நேரடியாக நிலத்தில் நடாமல் சிறு தொட்டிகளையோ இல்லை அதுக்காக இப்போ நிறைய தொட்டிகள் வடிவமைச்சிருக்காங்க அதில் வந்து வளர்க்குறது நல்லது. துளசி செடிகள் வந்து சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துது. வீட்டில் வைக்கிறதால காற்று சுத்திகரிக்கப்படுது. துளசி செடிகள் சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு வாயுக்களை காற்றிலிருந்து உறிஞ்சி எடுக்குது. அதனால் இது வந்து நல்ல காற்றை வந்து தூய்மைப்படுத்துது. மேலும் தாவரத்தில் வந்து கொசு விரட்டும் குணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி துளசி கட்டுப்படுத்தக்கூடிய நோய்களின் எண்ணிக்கை வந்து ஏராளம். அதனால தான் அதை வந்து மூலிகைகளின் அரசி அப்படின்னு சொல்கிறோம். நோய் வர்றதுக்கு முன்னே அதை காத்து நோயை விரட்டி அடிக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் துளசிக்கு இருக்குது. மாதம் ஒரு பேரில் வந்து புது புது காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் பேர் வைக்கிறதுல நம்ம வந்து வேகம் காட்டுறோம். ஆனால் இதுவரை வந்த காய்ச்சல், இனி வரப்போகும் காய்ச்சல்னு எந்த காய்ச்சலாக இருந்தாலும் அது துளசிகிட்ட ஒரு தீர்வு இருக்குது. இது உலகத்தில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. வைரஸ் காய்ச்சல், மூளை காய்ச்சல் போன்றவற்றுக்கும் இதை வந்து சிகிச்சையில் பயன்படுத்துகிறாங்க. 10 துளசி இலையோட 5 மிளகை போட்டு நசுக்கி 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு சுன்ற அளவுக்கு காய்ச்சி குடிச்சிட்டு போத்திட்டு படுத்தோனாக்க மலேரியா காய்ச்சல் வந்து படிப்படியாக குறையும் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது. அதே மாதிரி சளி, இருமல் இது எல்லாமே இல்லாமலே போயிடும். இதுக்கான நிரந்தர நிவாரணமாகவும் துளசி இருக்கும். துளசி இலை ஜலத்தை வந்து தண்ணீரை வந்து தினசரி பருகிறதால இதிலிருந்து முற்றிலும் விடுபடலாம். இரத்த அழுத்தம் குறையும், தோல் நோய் நீங்கும். அதே போலவே நீரிழிவு, உடல் பருமன் இதெல்லாமே வந்து துளசி, சில துளசி இலைகளை மென்று சாப்பிட்டுட்டு வந்தாலே தினசரி சர்க்கரை அளவு கட்டுப்படும், எடையும் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். சுத்தமான செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்ல தண்ணியை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி துளசியை போட்டு 8 மணி நேரம் மூடி வச்சு அப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால், ரெகுலராக குடிச்சிட்டு இருந்தோன்னா 48 நாள் குடிச்சிட்டு வந்தாலே நமக்கு எந்த நோயும் அண்டாது. தோல் சுருக்கம் நீங்கும், நரம்பு பலப்படும், பார்வை மேம்படும். அதே மாதிரி துளசி சிலையை மென்று சாறை விழுங்கி வந்தோன்னா குடல், வயிறு, வாய் தொடர்பான பல பிரச்சனைகள் வாழ்நாள் முழுக்க வரவே வராது. வாய் துர்நாற்றம், உடல் வியர்வை நாற்றம் இதெல்லாமே ஏற்படாது. குளிக்கிற தண்ணியில் வந்து முந்தைய நாளே துளசி இலைகளை ஊற வச்சு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாவும் வியர்வை துர்நாற்றம் போயிடும். இந்த வீடியோ பதிவில் காட்டியிருக்கிற பூங்கொத்துகள் தான் விதைகளாக மாறும். இதில் பாருங்கள், அடிப்பகுதியிலேருந்து விதைகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். இந்த விதை கொத்தில் பார்த்தீங்கன்னாக்க நுனிப்பகுதியில் பூவும் அழகாகவே நான் காமிச்சிருக்கிறேன், க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இதுதான் துளசியோட பூ. எறும்புகள் வந்து ஆங்காங்கே ஊர்ந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பாலினேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் விதைகள் வந்து நல்ல ஆரோக்கியமான திடமான விதைகள் வந்து விரைவில் நமக்கு கிடைக்கும். இது இந்த பூங்கொத்துகள்லேருந்து விதைகள் வந்து எப்படி தயாராகிடுச்சின்னு நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதில் அடிப்பகுதியிலேருந்து காய ஆரம்பிக்கும். அதில் நுனிப்பகுதி வரைக்குமே நல்ல ப்ரௌன் கலரில் வந்து காஞ்சதுனாக்க எல்லாமே அந்த ஸ்பைக் ஃபுல்லாக பூங்கொத்து பூராவே காஞ்சி போய் மஞ்சள் கலரில் வரும். அதுதான் வந்து நமக்கு அடையாளம். இப்போ நான் ஒரு பூங்கொத்தை இதுக்கு மாதிரி காட்டுறேன். இதில் செடியிலேயே விதைகள் முத்தி காஞ்சாதான் முளைப்பு திறன் வந்து நல்லாயிருக்கும். அப்படி காஞ்சி போயிடுச்சு, கலர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விதைகள் முத்துறதுக்கு முன்னவே நம்ம பறித்து போட்டுட்டோன்னா அதிலேருந்து நமக்கு விதைகள், செடிகள் வந்து கிடைக்கிறது கஷ்டம். 1-2 தான் முளைக்கும், சமயத்தில் அது கூட முளைக்காமல் போயிடும். அதனால் இதில் செடியிலேயே வந்து விதைகள், விதை கொத்து வந்து நல்லா காஞ்சி வரணும். அதையும் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். நல்ல காஞ்ச விதை கொத்துகள்லேருந்து விதைகளை வந்து உருவினாலே கையில் வந்து அந்த கொத்து இருக்காது, விதைகள் மட்டும் வரும். அந்த மேல் சருகோட விதைகள் வரும். அதை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காஞ்ச சருகோடையே அதுக்குள்ள விதைகள் இருக்கிறதால அதை போட்டாலே முளைச்சி வந்துடும். காய்ந்த விதைகளை வந்து விரல்களால் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன மைனூட்டாக கருப்பு துகள்கள் இருக்கும், அதுதான் விதைகள். இதை நீங்கள் சிரமப்பட்டு நீக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே அந்த கோதோடையே போட்டாலே விதைகள், செடிகள் வந்து முளைச்சி அழகாக வந்துடும். சேகரித்த விதைகளை தொட்டிகளில் இருக்கிற மண் கலவையில் லேசாக தூவி விட்டு மேலே மண் தூவி தண்ணியை தெளித்து விடணும். டைரெக்டாக ஊற்றக்கூடாது. 1 வாரத்துக்குள்ளே அழகாக செடிகள் முளைச்சி வந்துடும். உங்கள் வீட்டிலும் துளசி செடியை வளர்த்து நேர்மறை ஆற்றலை பெறுங்கள். எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும், ஆரோக்கியம் மேம்படும், சுற்றுச்சூழல் மேம்படும். எனவே அவசியம் துளசி செடிகளை ஒவ்வொருவர் வீட்டிலும் வளர்த்து பயன்பெறுங்கள்.